எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பிரசித்தி பெற்று விளங்கும் அவிநாசலிங்கேஸ்வரர் கோவிலில் கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. வழக்கம் போல் அதிகாலை நேரத்தில் கோவில் அர்ச்சகர்கள் நடைத்திருந்த பொழுது கோவிலின் உள்ளே பொருட்கள் சிதறி கிடந்ததும் கோவிலுக்குள் உள்ள இரண்டு உண்டியல்களை உடைக்க முயற்சி நடந்துள்ளது. மேலும் தெற்கு உள் பிரகார வளாகத்தில் 63 நாயன்மார்கள் உள்ள கோபுரங்களின் கலசம் உடைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைகள் மீது அணிவித்துள்ள துணிகள் மற்றும் அவிநாசலிங்கேஸ்வரர் மீது இருந்த பொருட்கள் மற்றும் துணி களைந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அர்ச்சகர்கள் உடனே கோவில் நிர்வாகம் மற்றும் அவிநாசி போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் பவுல்ராஸ் தலைமையில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் முருகன் சன்னதியில் வெண்கலத்தால் செய்த வேல் மற்றும் சேவல் கொடியுள்ள இரண்டு வேல்கள் மற்றும் உபகார பொருட்கள் காணவில்லை என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து கோவில் பெரிய கோபுரம் நிலைப்பகுதியில் ஒருவன் ஒளிந்திருப்பது தெரியவந்து போலீசார் அவனை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவிநாசியை அடுத்து சாவக்கட்டு பாளையம் அருகே உள்ள வெள்ளமடை பகுதியைச் சேர்ந்த சரவண பாரதி வயது 32 என்பதும் அதிகாலை 4 மணிக்கு அவிநாசலிங்கேஸ்வரர் கோவிலுக்குள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட புகுத்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவனிடம் இருந்து வெண்கலத்தாலான வேல் சேவல் கொடி வேல் மற்றும் உபகார பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளை சம்பவம் குறித்து இந்து அமைப்பினர் கோவில் முன்பு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவத்தால் கோவிலில் கால பூஜைகள் ஏதும் நடைபெறவில்லை, பக்தர்களும் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் பக்தர்கள் வேதனை அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள பிரசித்தி பெற்ற அவிநாசலிங்கேஸ்வரர் கோவிலில் அதிகாலை ஒருவன் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டு கோவில் பெரிய கோபுரத்தின் நிலையில் பதுங்கியிருந்தான். அவனை போலீசார் கைது செய்து அவனிடம் இருந்து வெண்கலத்தாலான வேல் சேவல் கொடிவேல் மற்றும் உபகார பொருட்களை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து கோவிலில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என கூறி அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகத்துறையை கண்டித்து இந்து அமைப்பினர் கோவை அவிநாசி நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் அங்கிருந்த கடைகளை மூடக்கூறியும் சாலையோரம் இருந்தவர்களையும் மறியலில் ஈடுபட வலியுறுத்தியும் பேசியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மறியலை கைவிடாததால் மறியலில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்டோரை கொண்டு கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம்.